இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன இந்த லெந்து நாட்களின் தியானத்திலே நாம் தினமும் இந்த உலகத்தில் இயேசு வந்தபோது கேட்ட கேள்விகளை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு கேள்வியையும் நாம் தியானிக்கும் போது அவைகள் நம்மை சிந்திக்க தூண்டி நம்மை ஆண்டவருக்குள் பலனடைய செய்ய வல்லமை உள்ளது உயிர் உயிர்த்தெழுந்த பின் எருசலேமிலிருந்து எம்மாவோ கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார் பின் அப்பத்தை எடுத்து அதை ஆசிர்வதித்து அதை பிட்டு கொடுத்தபோது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டார்கள் பின் அந்நேரமே அவர்கள் எம்மாவூரிலிருந்து புறப்பட்டு மீண்டும் எருசலேமுக்கு திரும்பப் போனார்கள் வழியில் நடந்த எல்லாவற்றையும் அவர்கள் மற்ற பதினோரு சீஷர்களுக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் விவரித்து சொல்லும் போது இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அப்போது சீஷர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்த போது இயேசு கேட்ட கேள்வியை இன்று நாம் தியானிக்க போகிறோம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்று கேட்டார் முன்தின வாரம்தான் யூதாஸ் காட்டி கொடுத்த பின் இயேசுவை ரோம போர்ச்சிவகர்கள் கூட்டிக்கொண்டு போனார்கள் இதை எல்லாவற்றையும் சீஷர்கள் பார்த்தார்கள் பிலாத்து வாரினால் அடித்ததையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் இயேசு ஜீவனை விட்டதையும் பார்த்து ஏற்கனவே உள்ளம் கலங்கி இருந்தார்கள் கல்லறைக்கே காவல் வைத்திருப்பதையும் கேள்விப்பட்டார்கள் அடுத்து ரோம போர்ச்சிவகர்கள் தங்களிடம் எதுவும் கேட்க வந்து விடுவார்களோ என்று பலவிதமான குழப்பமான பயமான சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு சமாதானம் தேவை என்பதை அறிந்த இயேசு அவர்களுக்கு சமாதானத்தை கூறினார் அவர்களுடைய கலக்கத்தை நீக்க தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்து தொட்டு பார்க்கும்படி சொன்னார் இன்னும் அவர்கள் விசுவாசியாமல் இருக்கிறதை அறிந்த இயேசு புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டு அவர்களோடு போஜனம் பண்ணினார் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் மீண்டும் திறந்து மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கப்படவதும் வேண்டியது என்றார் எந்த கலக்கமாக பயமாக இருந்தாலும் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றவர் சமாதானத்தை நமக்கும் தருவார் சீஷர்கள் இயேசுவை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் குழப்பமான சூழ்நிலையில் கலங்கி நின்ற சீஷர்கள் இயேசுவின் சந்திப்பினால் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஒரு பலூன் அப்படியே இருந்தால் தரையிலே சுருங்கி இருக்கும் ஆனால் அதில் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணும் போது அது தரையிலே அல்ல யாவரும் காணும்படியாக வானத்தை நோக்கி பறக்கும் கலங்கி நின்ற சீஷர்கள் இயேசுவின் சந்திப்பினால் சகல தேசத்தாரும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி கூறினார்கள் சந்திப்பு நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றும் வேத வாக்கியங்களை கொண்ட போது அவர்களுடைய கலக்கங்கள் சந்தேகங்கள் மாறினது அதுபோல நாமும் வேத வசனங்களை அறிந்து கொள்ளும்படி பிரயாசப்படுவோம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உங்கள் சமாதானத்தின் பிரசனத்தை எங்களுக்கு வாக்குப்படி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகளே சீஷர்கள் வேத வசனங்களை அறிந்து கொண்ட போது அவர்களுடைய பயங்கள் கலக்கங்கள் சந்தேகங்கள் மாறினது போல நாங்களும் கூட வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனதை நீங்கள் திறந்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உங்கள் கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ Have a blessed day.